ஹே வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் யூடியூப் சேனல் மருத்துவ படிப்பில் சேர அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அரசு ஆணை வெளியிடப்பட்டது இல்லைங்களா நேற்று ஆறு மணிக்கு தமிழ்நாடு அரசு அரசு ஆணை வெளியிட்டாங்க இந்த அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறமா ஜிஓ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இதில் இருந்தது அதில் முக்கியமான டவுட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றப்ப எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அதில் வரும் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலும் இதில் வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி எல்லா நல்ல வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வீவர்ஸ் இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்புறமா கவுர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இப்படி எந்த ஒரு மருத்துவ படிப்புலையும் சேர முடியல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ட்டு அதில் ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள் ஒதுக்கீடு அப்படின்ட்டு ஒவ்வொரு கேட்டகிரிலேயுமே ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையுமே உள் இடஒதுக்கீடை கொடுத்து அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டரை நேற்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகே விவர்ஸ் இந்த ஜியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கீழே பாட்டம்ல தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் கல்லர் மரபினப் பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் ஆகிய பள்ளிகளில் அப்படின்ட்டு என்னென்ன ஸ்கூல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையே இத்தனை டைப்ஸ் இருக்குது இத்தனை வெரைட்டி இருக்குது இந்த ஸ்கூலில் படிச்சுருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒதுக்கீடு கிடைக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது இந்த ஜிவோவில் தேர்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சிக்ஸ்த்து பாயிண்டில் சப் பாயிண்ட் ஏல பாருங்கள் அங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Who have studied from 6th to 12th standard in the state government schools, namely school education department schools, including Panjayat Union Primary and Middle Schools, Adi Dravidar Welfare Schools, Municipal Corporation Tribal Welfare Schools, Color Reclamation BC, MBC, Differently Abled Welfare, Forest Social Defense Department Schools, and Residential Access Schools. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இத்தனை வெரைட்டி இருக்குது ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் சியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த இடஒதுக்கீடை பரிசீலனை செய்கிறதாகவும் ரிவ்யூ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த இடஒதுக்கீடு தேவையா இல்லை வேணாமா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்றத ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து தான் அதை ஆராய்ஞ்சி அந்த சேஞ்சஸை பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது நாட் ஓன்லி ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ரோக்ராம் அப்போ வேறு என்னென்ன கோர்ஸஸ்க்கு இந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் டீயில் பார்க்கலாம் சப் பாயிண்ட் டீயில் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இந்த மாதிரி எல்லா ஆயுஷ் ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு செல்லுபடி ஆகும் அண்ட் இந்த இடஒதுக்கீடு கவுர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் இல்லை ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவுர்மெண்ட் கோட்டா சீட்டுக்குமே செல்லுபடி ஆகும் நெக்ஸ்ட் பாயிண்ட் எஃப்ல இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு ஆர்டிஇயில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் செல்லுபடியாகும் ஆர்டிஇ அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற அந்த ஸ்கீமில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க ஃப்ரீயாகவே எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே பே பண்ணாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த ஸ்கூலில் இந்த ஆர்டிஇ ஸ்கீமில் படிச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு எயித்து ஸ்டாண்டர்ட் அது மட்டும்தான் அது வரைக்கும் மட்டும்தான் ஃப்ரீ அதுக்கப்புறமா அவங்க வேறு ஏதோ ஒரு ஸ்கூலில் இல்லை அப்படின்னா அதே ஸ்கூலில் காசு கட்டி படிச்சிருக்கணும் அப்படி படித்த ஆர்டிஇல படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோட்டாவில் எலிஜிபிள் பட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆர்டிஇல படிச்சிருந்தாலுமே நைன்த்து டென்த் லெவன்த் டுவெல்த் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஆர்டிஇல எயித்து வரைக்குமே ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் பட் அதுக்கப்புறமா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடில் அவங்க வருவாங்க அவங்க எலிஜிபிள் அப்படின்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒருவேளை ஆர்டிஇயில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஆர்டிஇ ஸ்கீமில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிமைனிங் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அதாவது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த ரிமைனிங் எஜுகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடஒதுக்கீடை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீவர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை தான் ஒரு கன்க்ளூஷனாக எயித்து பாயிண்ட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எயித்து பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா போதும் அதில் நிறையா சப் பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எயித்து பாயிண்டில் ஃபஸ்ட்டு சப் பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ப்ரோக்ராம் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச் பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி எல்லா ஆயுஷ் ப்ரோக்ராமுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் பாயிண்டில் அதாவது பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல் முனிசிபல் கார்பரேஷன் டிரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல் கல்லர் ரிக்ளமினேஷன் பிசிஎம்பிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் வெல்ஃபேர் ஃபாரஸ்ட் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரெசிடென்சியல் ஆக்சிஸ் ஸ்கூல்ஸ் அதாவது உண்டு உறைவிட பள்ளி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆர்டிஇயில் ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீமில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் இந்த ஸ்கீமில் சீட் கிடைக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ரிசர்வேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் தான் அப்ளிகபிள் ஆகும் அதாவது ஓப்பன் கேட்டகிரி இல்லாமல் ரிமைனிங் கேட்டகிரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படின்றப்ப பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகிரியில் இல்லை அண்ட் கடைசியில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் லாஸ்ட் பேஜில் பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்ட்டு பிராக்கெட்டில் ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர் அப்படின்ட்டு ஸோ மேபி கவர்னரோட கைடன்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு ஆர்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அது என்ன அப்படின்ட்டு தெரில நீங்கள் இப்போ பார்க்குற ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் காப்பி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஒருவேளை இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ